அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருப்பியோ நமகம். கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா, அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபிரிவா சிவாஸ்தானத்தில் அப்போது முகாமிட்டிருந்தா தேனம்பாக்கம். சிவாஸ்தானத்தில் பெரியவா முகாமிட்டிருக்கா. பெரியவாளை பார்க்க தரிசனத்துக்கு கூட்டம் மக்கள்லாம் வந்துட்டு இருக்கா. பக்தர்கள்லாம் வாசல்ல, அந்த கேம்ப் வாசல்ல ஒரு குடிகார் பயங்கரமாக குடிச்சிருக்கான். குடிச்சுட்டு கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையும் அதுவுமா பேசிட்டு வாசல்ல கத்திண்டு கிடக்கான். பிறவா அவர்வாளுக்கெல்லாம் இது ரொம்ப ஆபாசமாக இருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப தாங்க முடியல. அந்த மாதிரி வார்த்தைகள் குடிச்சா அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது இல்லையா. அந்த மாதிரி அவன் பேசிட்டு கத்திண்டு கிடக்கான். மடத்துக்கு வரவா உள்ள நுழைவர்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பெரியவா காது வரைக்கும் போறது. இந்த மாதிரி வாசல்ல ஒரு குடிகாரம் குடிச்சிட்டு கத்தின் இருக்கான் அப்படிங்கிறது பெரியவா காது வரைக்கும் போறது. உடனே பெரியவா என்ன பண்றா, பெரியவா வந்து அப்போ ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு இருந்தான். பெரியவாளுக்கு போடுற வழக்கம் உண்டு இல்லையா, அதை உடனே அவுத்து கொடுக்குறான். அவன்கிட்ட போய் குடு, அந்த குடிகாரன்ட்ட கையில் கொண்டு போய் குடுங்கிறா பிரிவா. இவாளும் கொண்டு போய் வாசலில் அந்த குடிகாரன் கையில் கொடுக்குறேன். அவனும் என்னமோ கொடுக்க கத்தின்ண்டே இருக்கேன் தவிர அவனும் இந்த மாலையை வாங்கிக்கிறான். பிச்சு பிச்சு ஒன்னா மூந்து போட்டுண்டு கத்திண்டு அதே மாதிரி கத்திண்டு தான் இருக்கான். ஆனால் ஒரு எலுமிச்சம்பழமாக அப்படி மூந்து போக்குறான், தூக்கி போடுறான், மூந்து பார்க்குறான், தூக்கி போடுறான், மூந்து இப்படியே பண்ணிட்டு இருக்கான். இப்படியே பண்ண அந்த கடைசி எலுமிச்சம்பழத்தை மூந்து பார்த்துட்டு தூக்கி போட்ட உடனே அவனுக்கு நினைவு வந்துடுறது. இந்த போதை தெளிஞ்சு போய்டுறது. தெளிஞ்ச உடனே தான் பண்ண தவற உணர்ந்து எட்டி இருந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு பெரியவாளுக்கு அப்படியே ஓடி போய்டான். ஆச்சரியமாக இருக்குல்ல. முதல்ல இந்த எலுமிச்சம்பழமும் இந்த குடிப்பழக்கத்தை போதையை வந்து அது வந்து எலுமிச்சம்பழ வாசனை போக்குங்கிறது அது எவ்வளோ தூரம் சயின்டிஃபிக்கலி இதுன்னு தெரியல. ஆனால் பெரியவா அதை பண்ண சொன்னான். இன்னொன்று, அவனுக்கு போதை மட்டும் போகலை, ஞானமும் வருது. ஐயோ நம்ம பண்ணது தப்புன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு போனான்னு அவனுக்கு அந்த தன்ன தப்பு வந்து தப்புங்கிற உணர்ற அளவுக்கு ஞானம் வந்திருக்கு. அது அந்த மகாபரிவா அந்த திருமேனியில் பட்ட அந்த எலுமிச்ச பழம் அவனுடைய மூக்கில் அந்த வாசனையாக போனதோட எஃபெக்டாக இருக்கலாம் இல்லையா. அப்படி ஒரு அனுபவம் தேனம்பாக்கத்தில் நடந்துதான். அப்புறம் பெரியவா ஒரு முறை புதுக்கோட்டைக்கு பெரியவா போகிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த திருமயம் சித்தன்ன வாசல் அந்த சிற்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவ அந்த சோழர் காலத்தில் கட்டின சிற்பங்கள்லாம் இருக்கும். அந்த சித்தன்ன வாசல், குடுமியான்மலை, இதிலெல்லாம் இந்த சிற்பங்கள் நிறைய இருக்கும். குடுமியான்மலை, நார்த்தாமலை, குண்டாண்டர் கோவில், அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் அந்த சிற்பங்களை எல்லாம் பார்க்கறது. அதாவது சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் நிறையா அந்த மாதிரி இடங்களில் மலையை குடைந்து கோவில்கள் அந்த சிற்பங்கள்லாம் கோவில்கள்லாம் கட்டியிருக்கான். அப்புறம் வந்து அந்த மலைப்பாறைகளில் அந்த மூலிகைகளை எடுத்து அந்த சாரை எடுத்து பெயிண்டிங்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருப்பான். அந்த பெயிண்டிங் அதெல்லாம் பெரியவா பார்க்குறா, ஒன்னொன்னையாக பார்க்குறா. அங்கே போயிட்டு இருக்கும்பொழுது அந்த சித்தனவாசல் பகுதியில் வரும்பொழுது ஒரு இயற்கை நீர் ஊற்று வந்துட்டுருக்கான். இயற்கையாக அங்கே சித்தனவாசல் அந்த கோவில் அந்த மலை கோயிலெல்லாம் இந்த கோவில்னு இல்லை, மலை அந்த குகையை அந்த மலையை குடைந்து அவள் வந்து சிற்பங்கள் செதுக்கியிருக்கான். அதில் ஒரு இயற்கை நீர் ஊற்று வந்துட்டுருக்கு. ஒரு சாதாரண அது கோவில் இல்லை, ஒரு இடம் மலையில். உடனே பெரியவா அந்த இயற்கை நூறுற்றை பார்த்த உடனே அங்கே புதுக்கோட்டையில் பெரியவாடோட சேர்ந்த அதிகாரிகள்லாம் வந்ததுனால அவளை கூப்பிட்டு இந்த தண்ணி எல்லாம் இறைக்கிற ஒரு பம்பு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்குறா பெரியவா. ஆஹா, அதுக்கு உடனே சொல்லலாம்னு சொல்லிட்டு அவள் உடனே கொண்டு வரான் பம்ப். இந்த தண்ணி எல்லாம் பம்ப் பண்ணி வெளியில் எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி பம்ப் அதை பண்ண சொல்கிறா பெரியவா. இந்த தண்ணி எல்லாம் எடுங்கிற அந்த ஒரு நீர் ஊற்றில் அப்படியே இருக்குது, அதை வந்து எடுக்க சொல்கிறா பெரியவா. தண்ணி எல்லாம் பம்ப் பண்ணி எடுத்தா
என்னன்னா அந்த நீரெல்லாம் ஃபுல்லாக வெளியில் வெளியில் ஏறி வெளியேறின உடனே அந்த பாறைக்கு அடியில் பல சிவலிங்கங்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கு. எக்கச்சக்கம் அங்கே நிறுவப்பட்டிருக்கங்க. அது வந்து தெரிய வருது. அப்புறம் தான் யார் எல்லாருக்குமே அங்கே இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் வாழலாம் கூட அதிசயமாக இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இந்த தண்ணிக்கு உள்ளே இவ்வளோ சிவலிங்கங்கள் இருக்குதுன்னு. பெரியவா எப்படியோ பெரியவாளுக்கு வந்து எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, உடனே இந்த தண்ணியை இறங்குங்கிறா. இறைச்ச கையோடு அந்த அடியில் அத்தனை சிவலிங்கங்கள் அவள் நிறுவிருக்கா. அந்த ராஜா காலத்தில் நிறுவிருக்கா. அந்த ஊற்றுக்கு அடியில் அத்தனை சிவலிங்கங்கள் இருக்குது. அந்த மூர்த்தங்களுக்கெல்லாம் அப்புறமா பெரியவா வந்து அதுகளுக்கெல்லாம் அபிஷேகம், அவள் அந்த சிவலிங்கத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி பூஜைகள் எல்லாம் பண்ணுறா பெரியவா. பண்ணிவிட்டு அப்புறம் ஒரே கூட்டம், அந்த சுற்று வட்டாரத்துலலாம் நிறைய சிவலிங்கம் கண்டு பிடிச்சிருக்கா சுவாமிகள்னு உடனே எல்லாம் வந்து ஒரே கூட்டம், எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறா. உடனே புதுக்கோட்டை ராஜாவும் அங்கே வரா. இத்தனை சிவலிங்கங்கள் கண்டுபிடிச்சிருக்கா மகாபரிவான்னு உடனே அப்போ புதுக்கோட்டை ராஜா, அப்போ இருந்த புதுக்கோட்டை ராஜா வர. அதுக்கப்புறம் கடியாம்பட்டி முத்தையா செட்டியார் அப்படின்னு அந்த ஊரில் பெரிய பிரமுகர் அந்த காலத்தில் அவர் வரர். எல்லாரும் வந்து அந்த சிவலிங்கங்களை தரிசனம் பண்ணிட்டு பெரிய நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் அந்த இந்த லிங்கங்களுக்கெல்லாம் சரியானபடி ஒரு வழிபாடு பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு பெரியவா அங்கேருந்து கிளம்பினாலாம். அப்படி ஒரு சித்தன்னவால ஒரு நீர் ஊற்றுக்கு அடியில் புதையுண்டு இருந்த சிவலிங்கங்களை பெரியவா கண்டுபிடிச்சிருக்கானா பாருங்க. இல்லை பெரியவா அதே மாதிரி தான் வடவாம்பலம்னு விழுப்புரம் திருச்சி விழுப்புரம் பாண்டிச்சேரி விழுப்புரம் அந்த ரூட்டில் இருக்குது வடவாம்பலம்னு. வடவாம்பலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு அனுபவம் தான் ஆத்மபோதேந்திர சரஸ்வதி அப்படின்னு நம்ம மடத்து ஒரு அவருடைய அதிஷ்டானம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புதையுண்டு போயிடுது. அவர் எங்கே அதிஷ்டானம், அவர் எங்கே அவருடைய பிருந்தாவனம், அங்கே தான் அவர் வந்தானா அவர் வந்து சித்தியாயிருக்கார். ஒரு பிருந்தாவனம் அந்த கால அப்போ கட்டினது அது கால இதனால வெள்ளங்கள் வந்து அது மூழ்கி போயிடுத்து. எங்கேனே பிருந்தாவனம் எங்கேன்னு தெரியாது. ஆனால் பெரியவா என்ன நினைச்சு பெரியவாளுக்கு தெரியும் இப்படி ஒரு அந்த அந்த பெரியவாளோடது எங்க தெரியல. ஆனால் ரெக்கார்டில் இப்படி ஒரு பெரியவா இருந்திருக்கா, அவர் வந்து வடவாம்பலத்தில் சித்தியாக இருக்காங்கிற ரெக்கார்டு மட்டும் மடத்தில் இருக்கு. அவர் யாருன்னா கோவிந்தபுரத்தில் இருக்கிற பகவன்நாம போதேந்திராளுடைய குரு ஆத்மபோதேந்திரா. அதுவும் பெரியவா அந்த சைடு போன பொழுது அதுவும் பெரியவா வந்து பட்டத்துக்கு வந்து சில நாட்கள்லேயே அங்கே வந்திருக்கா. வந்த உடனே எங்கேன்னு தெரியலன்னு அந்த பெரியவா வந்து இங்கே வந்து இவர் இந்த இடத்துல தான் இங்கே எங்கேயும் இந்த கிராமத்தில் ஒரு அந்த சுவாமிகளுடைய இது இருந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா அந்த ஊர்க்காரால் கேட்டிருக்கேன். எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு அப்படி ஒன்று இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு அந்த ஊர்க்காரா சொல்லியிருக்கா. அப்புறம் நிறைய இடங்களில் தோண்டிய வாழும் பார்க்குறா. ஆனால் பெரியவா ஒரு வாழைத்தோப்பில் வரா, இந்த இடத்துல தோண்டுன்னு கரெக்டாக சொல்கிறான், கரெக்டாக பெரியவா சொல்கிறான். அப்புறம் தோண்டி பார்த்தா அங்கே வந்து அவர் குரல் தோண்டினவருக்கு அங்கே நின்று தோண்டினவருக்கு ஒரு குரல் கேட்குறது, நிறுத்து நிறுத்து போகிறோம் அப்படின்னு. அப்புறம் வந்து அங்கே தான் வந்து ராம அந்த அவருடைய அதிஷ்டானம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்புறம் அவருக்கு அந்த அங்கே அதிஷ்டானம் பெருசாக கட்டி இப்போ ஆராதனைகள்லாம் நடந்துட்டுருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா எங்கேயோ புதையுடர்ந்த ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடிக்கிறா, எங்கேயோ எப்பவோ புதையுண்டிருந்த தன் முன்னாள் குருநாதருடைய அதிஷ்டானத்தை கண்டுபிடிக்கிறா. எப்பேற்பட்ட ஒரு ஞான திருஷ்டி மகாபரிவாளுக்குன்னு பாருங்கோ. அந்த ஒரு கதையில் வந்து டீட்டெயிலாக இருக்கும், அது அப்புறமா படித்து தான் சொல்ல, முன்னாடி சொல்லியிருக்கேன் என்னுடைய பழைய வீடியோவில் இருக்கும். அது எது பார்த்து லிங்க்கு கொடுக்கறதுக்கெல்லாம் எனக்கு முதல்ல நேரம் இல்லை, அதை தேடி பார்த்து அந்த கதையை படிக்கலாம், அந்த கதையை இருக்கிற வீடியோவை பார்க்கலாம். அதில் இருக்க ஆத்மபோதனை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி பெரியவா எங்கெங்கேயோ புதையுண்டு இருந்த கோவில்களை கண்டுபிடிக்கிறா, எங்கேயோ புதையுண்டு. அப்படி தான் ஒரு கிராமத்தில் சிவலிங்கம் இருக்குது இந்த கிராமத்தில் அப்படின்னு சொல்லி அது புதையுண்டு இருந்த சிவலிங்கத்தை கண்டுபிடிக்கிறா. பார்த்தா அது வந்து ஒரு முஸ்லீம் நிலத்தில் இருக்குது. அப்புறம் அந்த இஸ்லாமியர் வந்து அந்த நிலத்தை பெரியவாளுக்கே கொடுத்து பெரியவா அவளுக்கு அதுக்கு பதிலாக அந்த கிராமத்துக்காரால் விட்டு அவளுக்கு மெக்கா போகிறதுக்கு ஹஜ் யாத்திரைக்கு பணம் கொடுக்க சொல்கிறா. இந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் படிக்க பெரியவா எப்பேற்பட்ட ஒரு ஞானி. அந்த ஞானியை நம்மளும் தெரிஞ்சுட்டோம், அவரை பார்த்துருக்கோமோ பார்த்துருக்கலையோ அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஞானியை பற்றின ஒரு
ஒரு பக்தி நம்மளுக்கும் வந்திருக்கு அப்படின்னா அந்த மகாத்மாவை பற்றி அந்த மகானை பற்றி அப்படின்னா நாம்பளும் ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்து வச்சுருக்கோம், நாம்பளும் புண்ணியாத்மா அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா.